திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணத்திற்கு காரணம் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறோம். அதேபோன்று இன்று காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சரியான முறையில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களை நம்புங்கள். அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளியை உங்கள் முன் நிறுத்துவோம், சட்டத்தை முன் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய மாவட்ட தலைவருடைய உடலை இன்று அடக்கம் செய்துவிட்டு இந்த விசாரணையை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அணுவாக இதை நாங்கள் பரிசீலித்து ஆலோசித்து சட்ட நடவடிக்கையில் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து ஈடுபடுவோம். மீண்டும் சொல்வதெல்லாம் இது எப்படிப்பட்டவர் யார் என்பது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நேற்றுக்கும் தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைத்ததெல்லாம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட பின்புலம் இருந்தவராக பற்றி இருந்தாலும் எந்த அரசியல் போர்வையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் எங்கள் மாவட்ட தலைவரை செய்தவர்களை சட்டத்து முன் நிறுத்த வேண்டும். அதான் எங்களுடைய வேண்டுகோள். கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்புறம் என்ன எல்லாம் விழுக்காரு ஏங்க, போனது ஒரு உயிருங்க. எங்களுடைய மாவட்ட தலைவர் இறந்துருக்காரு, யாராக இருந்தால் என்ன இருக்குது? அப்படிலாம் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், கட்சி ரீதியாகவும் நாங்கள் விசாரணை நடத்திட்டுருக்கோம். கட்சி ரீதியாகவும் இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, இதில் என்ன விசாரணை நடத்திட்டுருக்கோம், ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். இங்கேயும் வந்து காவல்துறையும் மாண்பு முதலமைச்சரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம் உண்மையான குற்றவாளியை அடையாளப்படுத்துது. இதில் யாரும் தப்பிக்கக்கூடாது. சார், எங்கள் வீட்டில் வந்து துக்கம் சார். இது பிஜேபி யார் சார் இதில்? முடிஞ்சால் இரங்கல் சொல்ல சொல்லுங்கள். அவங்க யார் இதில் போய் தலையிடுறதுக்கு? அவங்க யார்? நாங்கள் ஏற்கனவே இந்த சம்பவம் நேற்றுக்கு தகவல் வந்த உடனே எங்களுடைய அறிக்கையை பாருங்கள், எங்களுடைய பேட்டியை பாருங்கள். யாராக இருந்தாலும் விடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் வேண்டுகோள் வைத்திருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், இங்கே சுற்றி உள்ள பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதை இன்ச் இன்ச்சாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வெளிப்படை தன்மையோடு விசாரணை நடக்குது. யாராக இருந்தால் என்ன, விசாரணை வரட்டும். நாம் ஏதாவது ஒன்று சொல்ல போய் விசாரணைக்கு குந்தகம் வந்துடக்கூடாது. விசாரணை நான் இன்றைக்கி எஸ்பி கிட்ட கூட யாராக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் எங்களுக்கு. உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்கள் வேண்டுகோள். கண்டிப்பாக காவல்துறை மேலே நம்பிக்கை. வேறு யாரை நம்ப முடியும்? நாங்கள் காவல்துறை தான் நம்பணும். அவங்க தான் உண்மையான. நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. அதுதானே காவல்துறை தானே புலன் விசாரணை செய்கிறாங்க. புலன் விசாரணை அடிப்படையில் தானே உண்மைகள் வெளியே வரும். ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி மாலையில் ஒரு செய்தி சொல்கிறேன்னு இருக்காங்க. நான் இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ துரிதமாக போகுதுன்னு நீங்கள் இதை மாவட்ட கண்காணிப்பு காவல்துறைக்கிட்ட கேட்டு இப்போ இது மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காரு, உங்ககிட்டையும் பேசியிருக்காரு. அம்மங்க இதோடைய வெளிப்படையான விசாரணை. இதில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் கேளுங்க. நாங்களும் கேட்டுட்ருக்கோம். இது நடந்தது இருங்க, இது இன்வெஸ்டிகேஷனில் வரட்டும். நான் சொல்கிறேன், இது பின்புலம் யாராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். எங்கள் கட்சியே நடத்தும் வழக்கு. நன்றிங்க.